வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நம்ம யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வராத காரணம் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக சொல்கிறாங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து ஏற்றுக்கலை சபாநாயகர், அதனால தான் அவரை கண்டித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாரு. ஸோ அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அனுமதி தரல, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக. பட் மீறியும் நடத்துகிறாரு, கை செய்யப்படுறாங்க, சாயங்காலம் விடுறாங்க. இதே மாதிரி இந்த ஓபிஎஸோட பையன் பார்த்திங்கன்னா எம்பியாக இருக்கார், ஓபி ரவீந்திரநாத், அவர் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கார். ஸோ அவர் வந்து அதிமுக பிரமுகர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அங்கே இருக்க சபாநாயகர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து லெட்டர் கொடுத்துருந்தார். பட் பரிசீலனை தான் இருந்துச்சு, இன்னுமே அதிமுக வந்து எம்பியாக தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கார் ஓபி ரவீந்திரநாத்தை. ஸோ அங்கே இருக்க சபாநாயகரை கண்டித்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் போராட்டம் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதர் புகழேந்தி கேட்டிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலை தான் எடப்பாடி போயிருக்காரு, பதில் சொல்ல தெரியாமல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதனால தான் வரலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவினரே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கொன்னாடு கொலை கொள்ளை வழக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதிர்ச்சி ஊட்டும் தகவல்னால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆளுநர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே போக முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எடப்பாடி மேலே பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி, அதாவது அந்த வழக்கு வந்து பதிவு பண்ணணும், நம்மளுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஸோ அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே அந்த நம்மளுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சு தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது இது எனக்கு தெரியாதுங்க, நானே டிவி பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அலட்சியமான பதில் சொல்லியிருந்தார். ஸோ சொந்த நாட்டு மக்கள் மேலேயே வந்து குருவியை சுடுற மாதிரி சுட்டிருந்தார். ஸோ அவர் மேலே பார்த்தீங்கன்னா கொலை வழக்கு பதிவு பண்ண வேண்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா போர் கொடுத்து தூக்கியிருக்காங்க. பட் வந்து சிஎம்மு பார்த்தீங்கன்னா பரிசீலனை வச்சுருக்காரு, முடிவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதாவது லீகல் ஒப்பீனியன் கேட்டு வந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.